இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? அங்கே பாருங்கள், அப்படியே அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்திட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உடனுக்குடன் எங்களோட வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பின் நியூஸ் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் மிகவும் நம்ப முடியாத, கண்ணுக்கு குளிர்ச்சியான ஒரு அற்புத வீடியோவை தான் வந்து இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். பொதுவாக இந்த உலகத்தில் எண்ணற்ற அதிசயங்கள் ஏதாவது ஒரு ஊரில் நடந்துக்கிட்டே இருக்கும். அப்படி நடக்கக்கூடிய அதிசயத்துக்கு பின்னாடி என்ன காரணம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், தெரியாமையே இருக்கும். ஸோ அப்படி இருக்கிறது தான் தெய்வீக சக்தி. தெய்வீக சக்தி இருக்குது அப்படிங்கிறத நிரூபிக்கிற வகையில் ஏதாவது ஒரு நாள் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன், ஒரு ஊரில் அம்மன் வந்து கண் திறக்கிறது, பால் வந்து தானாக சுருக்கிறது, இது போல் விஷயங்கள்லாம் நடத்துவாங்க. ஸோ இப்போ இந்த ஆடி மாதம் முடிந்து இப்போ ஆவணி மாதம் பிறந்திருக்கு. இந்த ஆவணியில் ஒரு கோவிலில் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் அம்மன் இருக்கிறது தெரிய வந்திருக்கு. அதுவும் யாருமே எதிர்பார்க்காம வேப்ப மரத்துக்கு அடியில் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் அம்மன் முகம் தோன்றியிருக்கு. தோன்றிய அந்த அம்மன் முகம் பார்க்குறதுக்கு நேரில் அம்மன் கண் திறந்து பார்ப்பாங்கள்ல, அது போலவே இருந்திருக்கு. ஸோ இதை பார்த்த உடனே ஊர் மக்கள் எல்லாருமே வந்து கரகோஷம் கூப்பியிருக்காங்க. கரகோஷம் கூப்பினது மட்டும் இல்லாமல் அந்த அம்மனுடைய முகத்துக்கு மஞ்சள் குங்குமம்லாம் வைத்து பூஜை புனஸ்காரங்கள்லாம் செய்திருக்காங்க. செய்த அந்த வீடியோவை தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். ஸோ நம்மளால் நேரில் போய் பார்க்க முடியாட்டியும் இந்த வீடியோவில் அந்த அம்மனை வந்து தரிசனம் பண்ணிடலாம். ஃபோன் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. சரி வாங்க அந்த அம்மனுடைய வீடியோவை பார்க்கலாம். பார்த்துட்டு அதன் பின்னாடி இது எங்கு நடந்தது அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ சுவாரஸ்யமான இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து நீங்கள் இந்த வீடியோவை பாருங்கள். வேப்ப மரத்துக்கு அடியில் வேர்கள் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் இருக்கிறது வழக்கம். வேர் இல்லாமல் எந்த மரமும் இருக்காது. ஆனால் இந்த வேப்ப மரத்துக்கு அடியில் இருக்கக்கூடிய வேருக்கு இடையில் அம்மன் முகம் தோன்றியிருக்கு. தோன்றின அந்த அம்மன் முகம் கண் விழிப்பது போல் இருக்குது. ஸோ முதல்ல அந்த அம்மனுடைய முகத்தை பாருங்களேன். ஸோ இந்த வீடியோவில் அந்த வேப்ப மரம் இருக்குல்ல, அந்த வேப்ப மரத்துக்கு வேர்க்கு அடியில் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் அம்மனுடைய இந்த முகம் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் அப்படியே பொண்ணாக தோன்றியிருக்கு. தோன்றிய அந்த முகத்தை வந்து இன்னொரு டைம் கூட வீடியோவில் பாருங்கள். நல்லா விளக்கு வெளிச்சத்தில் அம்மனுடைய முகம் எந்த அளவுக்கு பிரகாசமாக இருக்குது அப்படிங்கிறது. ஸோ வேப்ப மரத்துக்கு அடியில் பால் வந்ததை கேள்விப்பட்டிருப்போம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் தானாக வந்து கண் திறந்ததெல்லாம் கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் இன்றைக்கி அந்த அம்மனுடைய முகமே இந்த வேப்ப மரத்தில் தோன்றியிருக்கிறது, இதுதான் வந்து ஃபஸ்ட் டைம் என்று நினைக்கிறேன். ஸோ நீங்கள் அந்த வீடியோவை இன்னொரு டைம் நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், அந்த வேப்ப மரத்துக்கு வேருக்குள்ளே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த அம்மன் முகம் அப்படியே வந்து தோன்றியிருக்கோம். ஸோ டெய்லியுமே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த வேப்ப மரத்துக்கு வந்து பூஜை புனஸ்காரங்கள்லாம் வந்து செய்யப்படும். ஸோ அப்படி டெய்லி செய்யப்படும் போது இல்லாதது இந்த ஆடி முடிஞ்சு ஆவணி பிறந்ததுக்கு பின்னாடி தோன்றியிருக்கு. தோன்றுனது பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் அம்மனுடைய அதிசயம் என்று அந்த ஊர் மக்கள்லாம் பரவசத்தோடு சொல்கிறாங்க. இந்த அதிசயம் எங்கு நடந்தது அப்படிங்கிறத வந்து இப்போ ஷேர் பண்ணுறேன். ஸோ இப்போ அதை தெரிஞ்சுக்கலாம். இந்த அதிசயம் நடந்தது வேலூரில் இருக்கக்கூடிய ஒரு மாரியம்மன் கோவிலில். பொதுவாக இந்த மாரியம்மன் கோவில் ரொம்பவே பிரசித்தி பெற்ற மாரியம்மன் கோவில். இந்த கோவிலில் ஒவ்வொரு ஆடி மாதமும் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் ரொம்பவே பிரம்மாண்டமான முறையில் திருவிழா நடக்குமா. ஆனால் இந்த டைம் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் முக்கியமான பிரச்சனை காரணமாக நடக்கலை. ஸோ நடக்காமல் இருந்தாலும் அம்மனுக்கு விசேஷ பூஜைகள்லாம் செய்யப்படுமா? அப்படி அந்த அம்மன் மாரியம்மன் கோவிலில் விசேஷ பூஜைகள் இந்த ஆடி மாதத்துக்கு பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் செய்யப்பட்டிருக்கு. ஸோ இந்த ஆடி மாதம் முடிஞ்ச பின்னாடி வரக்கூடிய ஆவணியில் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் கடைசியாக வந்து பூஜை செய்யப்படுமா? அப்படி செய்யப்படும் போது அந்த கோவில் வளாகத்தில் ரொம்பவே சூட்சமமாக ஒரு பெரிய வேப்ப மரம் இருக்குமா? இந்த மரத்துக்கு பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் வயதெல்லாம் 60 என்றெல்லாம் சொல்லப்படுது. ஸோ இந்த மரத்துக்குள்ளேருந்து தான் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் அம்மனுக்கு சக்தி அளிக்கிறது, பொங்கல் வைக்கிறது இப்படிலாம் வந்து செய்யப்படுமா? ஸோ இப்படி செய்யப்படக்கூடிய இந்த வேப்ப மரத்துக்கு இந்த வருடமும் சிம்பிளாக பூஜை செய்யறதுக்காக ஏற்பாடுகள்லாம் செய்யப்பட்டிருக்கு. ஸோ ஏற்பாடுகள் செய்யப்பட்ட பின்னாடி பூஜை புனஸ்காரங்கள்லாம் நடந்துட்டு இருந்திருக்கு. நடந்துட்டுருக்கிற வேலையிலே பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் திடீர்னு ஒரு பெண்மணிக்கு அருள் வந்திருக்கு. ஸோ அருள் வந்த உடனே அவங்க பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் ரொம்பவே வந்து பயங்கரமாக வந்து ஆடி இருக்கிறாங்க. ஆடின அவங்க கொஞ்ச நேரத்திலே பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் இந்த வேப்ப மரத்தையே வந்து 3 முறை சுற்றி வந்து அந்த அம்மன் இருக்கக்கூடிய அந்த இடத்த வந்து
வந்து அடித்து காமிச்சிருக்காங்க. அடித்து காமிச்ச உடனே அந்த இடத்த வந்து மற்றவங்க எல்லாரும் பார்த்துருக்குறாங்க. பார்த்த உடனே அந்த அம்மன் முகம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களா தெரிய வந்திருக்கு. தெரிய வந்த அடுத்த நிமிஷமே எல்லாருமே இந்த அம்மனுடைய சக்தியை நினச்சி பரவசம் அடைஞ்சிருக்காங்க. ஸோ அடைஞ்சவங்க எல்லாருமே இந்த அம்மன்கிட்ட வாக்கு கேட்டதுக்கு நான் இந்த உலகத்தில் திரும்பவும் வந்திருக்கேன், உங்களை எல்லாத்தையும் காப்பாற்றுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அந்த அம்மன் வந்து மலையேறியிருக்காங்க. ஸோ இதை பார்த்த உடனே அங்கிருந்த அனைவருமே அந்த அம்மனுடைய முகத்துக்கு மஞ்சள் குங்குமம் எல்லாமே வந்து இட்டிருக்கிறாங்க. இட்டு பூவால் அலங்காரம் பண்ணி எல்லாருமே பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் அம்மனுக்கு வந்து பொங்கல் பிரசாதத்தை அங்கே படைச்சிருக்காங்க. ஸோ படைச்சது மட்டும் இல்லாமல் இந்த விஷயம் ஊர் முழுக்க பரவியிருக்கு. உடனே ஊரில் இருக்கக்கூடிய அனைவருமே அந்த இடத்த வந்து பார்த்துருக்குறாங்க. ஸோ பார்த்தவங்க அத்தனை பேருமே இத்தனை நாள் இல்லாதது திடீர்னு வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவங்களும் அம்மனுடைய இந்த அதிசய பரவசத்தை கண்டு அம்மனுடைய அருளாசிய கோவிலிருந்து பெற்று சென்றிருக்கிறாங்க. இந்த தாள்கள் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் தற்போது நிறைய இடங்களில் காட்டுத்தீ போல் பரவுது. ஸோ இப்போ தான் நம்ம இதுலேயும் வந்திருக்கு. ஸோ இதை வந்து நம்மளில் இருக்கக்கூடிய எல்லாருமே நம்ம ஊர் சைடும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இன்றைக்கி வந்து வீடியோ மூலியமாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் நிறைய அம்மன் பக்தர்கள் பார்த்துட்டு இருந்திங்கன்னா கண்டிப்பாக வந்து கண்ணுக்கு குளிர்ச்சியாகவே இருந்திருக்கும். இது போல் அம்மனுடைய அதிசயம் கேட்குறதுக்கு நம்மளுக்கு என்ன போரா அடிக்கும், கண்டிப்பாக வந்து ரொம்பவே பிடிச்சிருக்கோம். ஸோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் இதை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் தெரிஞ்சு அம்மனுடைய அதிசயத்தை உணரணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணுறதன் மூலியமாக அவங்களும் கட்டாயம் வந்து இதை தெரிஞ்சுக்குவாங்க. ஸோ இன்னொரு விஷயம், வேப்ப மரத்துக்கடியில் அம்மன் முகம் தோன்றியதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறது வந்து ஒரு சிலர் வந்து சொல்கிறாங்க. அது என்ன அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வேப்ப மரத்துக்கும் அம்மனுக்கும் இருக்கக்கூடிய தொடர்பை வந்து முதல்ல தெரிஞ்சுக்கலாம். வேப்ப மரம் எந்தளவுக்கு சக்தி வாய்ந்தது அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ நம்மள நிறைய பேர் வேப்பலை பார்த்தா பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் கசக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறோம். ஆனால் அந்த வேப்பலைக்குள்ளே பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் நிறைய மருத்துவ சக்திகள் இருக்குது. ஸோ ஆன்மீகத்துலேயும் சரி மருத்துவத்துலேயும் சரி வேப்பலை பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் சாதாரணது கிடையாது. பொதுவாக வேப்பலை பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் கிருமி நாசினி என்று சொல்லலாம். கிருமி நாசினியை அழிக்கக்கூடிய ஒரு பவர்ஃபுல் வெப்பன் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த வேப்ப மர இலைகள். மேலும் இந்த வேப்ப மரத்துடைய அந்த வேர் அதுக்கப்புறம் அதில் வரக்கூடிய அந்த பட்டெல்லாம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளவு மருத்துவம் குணமுடையது. பொதுவாக இந்த வேப்ப மரத்தை வந்து நாம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் வீட்டுக்கு பக்கத்தில் வந்து வைக்கிறது அவ்வளோ ஒரு புண்ணியம். ஸோ ஏன் இதை நான் சொல்கிறேன்னா இந்த வேப்ப இலை வந்து காற்றுல ஆடும் போது காற்றுல வரக்கூடிய கிருமிகளை அழிக்கக்கூடிய சக்தி இந்த வேப்பிலை இலைக்கு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த வேப்பிலையோட பட்டை இருக்குல்ல அதில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம வந்து பல் வளர்க்குறதெல்லாம் பல்லுக்கு அவ்வளோ ஒரு இது இருக்குது. பொதுவாக பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் இவ்வளோ மருத்துவ குணமுடைய இது வந்து அம்மனுக்கு ரொம்பவே உகந்தது ஏன்னு சொல்லப்படுதுன்னா பண்டிகை அப்போ அம்மனுக்கு முதல்ல சாத்துறது வேப்ப மரம் மட்டும்தான். ஸோ அந்த வேப்ப மர இலைகளை பெய்த்து அம்மனுக்கு வேப்ப இலையை சாத்துறது பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் அவ்வளவு வந்து சிறப்பு. ஸோ அந்த வேப்ப இலையை அம்மனுக்கு சாத்தின பின்னாடி அந்த அம்மன் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் பார்க்குறதுக்கே பிரகாசமாக இருப்பாங்க. ஸோ அதனால தான் இன்றளவும் எல்லா திருக்கோவில்களில் விழா நடக்குதுன்னா முதல்ல வேப்ப இலையை பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் கட்டுறாங்க. அதே போல வேப்ப இலை கட்டுறது மட்டும் இல்லாமல் வேப்ப இலையை பயன்படுத்தி அம்மனுக்கு பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் அபிஷேக ஆராதனைகள் கூட செய்கிறாங்க. அம்மனுக்கு வேப்பிலை இல்லாமல் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் அது இதே இருக்காது. அம்மனுக்கு வேப்பிலை சாத்தினா மட்டும்தான் நிறைந்திருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த வேப்ப இலை அம்மனுக்கு இருக்கிறது பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் இன்னொரு ஒரு ஸ்பெஷல் என்று சொல்லப்படுது. அது ஏன்னு பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் வேப்ப மரத்துக்கு அடியில் தான் அம்மன் நிறைய இடத்துல இருக்கிறாங்க. ஸோ வேப்ப மரம் எங்கெல்லாம் இருக்கோ அங்கே எல்லாமே அம்மன் வந்து இருந்திருப்பாங்க. ஸோ புராணத்திலே பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் இது சொல்லப்படுது. புராணத்தில் எல்லா கதைகள்லையுமே பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் வேப்ப மரத்துக்கு அடியில் தான் அம்மன் வந்தாங்க என்று சொல்லப்படும். அம்மன் தியானம் செய்தாலும் வேப்ப மரத்துக்கு அடியில் தான் செய்வாங்க. அம்மன் தூங்கிறது இருக்கிறது எல்லாமே வந்து வேப்ப மரத்துக்கு அடியில் தான் இருப்பாங்க. ஸோ அதனால் அம்மனுக்கும் வேப்ப மரத்துக்கும் இப்படி ஒரு கனெக்டிவிட்டி இருக்கு. ஸோ இப்போ நாம இந்த கோவிலில் வேப்ப மரத்துக்கு அடியில் தோன்றினதுக்கு காரணம் ஒரு சிலர் சொன்னாங்கன்னு அது என்ன காரணம்னா இந்த வேப்ப மரம் இப்போ அம்மன் தோன்றி அந்த வேப்ப மரத்துக்கு அடியில் ஆல்ரெடி முதல்ல அங்கே தான் வந்து அம்மன் குடியிருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ அதனால் அந்த அம்மன் திரும்ப அந்த இடத்துக்கு வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சில ஊர் மக்கள்லாம் அங்கே இருக்கிறவங்க சொல்கிறாங்க. ஸோ எது என்னவாக இருந்தாலும் அம்மனுடைய இந்த அதிசயம் உண்மையாலுமே மேய்ச்சல் இருக்கிற வகையில் தான் இருக்குது. ஸோ இதை வந்து எல்லாருமே தெரிஞ்சு பயனடையணும். ஸோ அதுக்காக நான் ஏற்கனவே சொன்னது போல் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள்.
மேலும் இதே போல் புதிய அதிசயமான தாள்களை தெரிந்து கொள்ளணும் நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் நான் போடுற அப்டேட்டான எல்லா தாள்களையுமே நோட்டிஃபிகேஷன் வந்து உடனே தெரிஞ்சு பயனடைய முடியும். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். புதிய தாள்களுடன் வந்து மீண்டும் வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.